ஹாய், ஹலோ, வணக்கம். இது உங்கள் சிவி ஸோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தரமான கமலஹாசன் அவர்களுடைய எபிசோடுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் வெறும் மூணு பேர் தான் நாமினேஷன்ஸ்குள்ளே வந்திருக்காங்க. அதில் யார் வெளியே போக போகிறாங்க அப்படின்ற விஷயங்களும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கலப்பியிருக்கு. ஆல்ரெடி நான் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன், யார் இந்த வாரம் வெளியே போக போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னென்னா, விசித்ராவோட கேம் கண்டிப்பாக வந்து ஒரு ஃபேக் இருக்குது. அவங்களோட கேமில் நிறைய நெகட்டிவ்ஸ்லாம் இருக்குதுன்னு நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம். அதை ஒரு சில விசித்ராவோட ரசிகர்கள் வந்து நம்பவே இல்லை. அவங்களுக்காக முட்டு கொடுத்து கமெண்ட் செக்ஷன்லாம் பேசிகிட்டு இருந்தீங்க. கடைசியில் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஆப் அடிக்கிற மாதிரி விசித்ராவோட சன்னே வந்து கலாச்சாப்பில் அந்த வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக எல்லாருமே வந்து ஃபன்லாம் பண்ணி எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறமா அந்த கார்டன் ஏரியாவில் உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம ஸ்மால் பாஸ் வந்துட்டு செம்ம பங்கம் பண்ணிட்டாப்பில். எனக்கு என்னென்னா இன்னொரு விஷயம் வந்துட்டு, இன்னும் விசித்ராவுக்கு மட்டும் இவ்வளோ பெரிய ஹைப்பை க்ரியேட் பண்ணுறாங்கன்றது எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா மற்ற எல்லா கண்டஸ்டன்ட்க்கும் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்தாங்க, நார்மலாக போனாங்க, எல்லாத்தையும் பண்ணாங்க. அந்த பெற்றோர்கள் இருந்தாலும் சரி, உறவினர்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் அந்த மாதிரி. பட் விசித்ராவுக்கு மட்டும் பயங்கரமாக ஹைப்பை க்ரியேட் பண்ணுறாங்க, கன்ஃபர்ஷன் ரூமுக்கு வர வைக்கிறாங்க, சாங் செலெக்ஷன் பயங்கர மாசாக இருக்குது, ஸ்மால் பாஸ் வந்து கலாய்க்கிறாரு, என்னையா நடக்குது, பிக் பாஸ் ஒரு பக்கம் கலாய்க்கிறாரு, என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. நேற்று ஸ்மால் பாஸ் ரொம்ப நாளாக ஆளாக்கானா, நேற்று வந்துட்டு அவரை வந்து இதுக்காக டிக்கெட் போட்டு வீட்டுக்கு வர வச்சுருப்பாங்க போல இருக்கு. வந்து என்ன விசித்ரா அப்படின்னு பேசிட்டு ஷாஜியை மட்டும் வந்து ஃப்ரீஸ் பண்ணி விட்டாப்புல அவர் அப்படியே உட்காந்துட்டு இருக்காப்புல. இதில் என்ன கொடுமைனா, ஷாஜி அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பொசசிவ்னஸாம். விசித்ராவை யாராவது வந்துட்டு கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி பேசுவாங்க இல்லையா, அவனே பேசினாவே வந்துட்டு அவருக்கு பொசசிவ்னஸ் வந்துருமா, அதை வந்து அவங்க சொல்லும்போது தான் நம்மளுக்கே தெரியுது. ஸோ இந்த மாதிரி பிக் மால் பாஸை வந்துட்டு இவங்க கிண்டல் பண்ணி எனக்கு ஐ லவ் யூ சொல்லுங்கள், நான் உங்கள் மேலே ஒரு இதுவாக இருக்கேன் அதுவாக இருக்கேன்னு பேசும்போதெல்லாம் வந்து ஒரு டென்ஷனாக இருப்பார் போல இருக்குது. ஸோ அதனாலே வந்துட்டீங்க ஃப்ரீ சொல்லிவிட்டு, ஆமாம் விசித்ரா நீங்கள் என்கிட்ட ஏதோ ஒரு மூணு எழுத்து சொல்லணும்னு சொன்னீங்களே, இப்போ சொல்லுங்களேன் அப்படின்னும் போது இவங்க சிரிக்கிறாங்க. அது நல்லா இருந்துச்சு, அந்த மூமெண்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவரோட ஃபேஸையும் ஜூம் பண்ணி காமிச்சாங்க, அவரும் கொஞ்சம் ஒரு மாதிரி கடுப்பான மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அவரை வந்து அன்ஃப்ரீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சரி என்கிட்டலாம் நீங்கள் சொல்ல வேண்டாம், அதை வந்து ஷாஜி கிட்டே சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே அவங்க வந்து ஐ லவ் சொல்கிறதும் இவர் வந்து கட்டிப்பிடிச்சி திரும்ப முத்தம் கொடுக்குறதும் சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது. பட் அவங்களோட கேமில் ஒரு சில விஷயங்களை கவனித்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குன்றது என்னோட கருத்து. கண்டிப்பாக இந்த போகிற போக்கை பார்த்தா இந்த சீசன் செவனோட டைட்டில் வினரா சித்ரா வந்துருவாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஸ்மால் பாஸ் நேற்று வந்து கலாச்ச விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையாட சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஏன் இவங்களுக்கு மட்டும் இவ்வளோ அட்டென்ஷன் கொடுத்து இவங்களோட விஷயங்கள் அப்படியே ரொம்ப பயங்கரமாக ஹைப்பை கொடுக்குறாங்க? அது மட்டும் இல்லாமல் இவங்களோட கேம் பற்றின விஷயங்கள் அவங்க சன் சொன்னதை மட்டும் தான் காமிச்சாங்களே தவிர மற்றபடி எதுவுமே பேசுனதை காமிக்கவே இல்லை. அதை பற்றி சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.